வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விடுபட்டவர்கள் விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 4வது நாளாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பரிசல் இயக்க அம்மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரையில் இன்று அதிமுக மாநில மாநாடு நடைபெற உள்ளது. வங்கிக் கடன் வாங்கியவர்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து ரிசர்வ் வங்கி விரிவான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. மேலும் கடன் வாங்கியவர்களிடம் வங்கிகள் அபராத வட்டிகள் வசூலிக்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று மற்றும் வருகின்ற 27ஆம் தேதி அண்ணா சாலையில் ஸ்பென்சர் சந்திப்பு முதல் ஜிபி சாலை வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதிக்கு டிசம்பர் மாதம் வரை 40% வரி விதிப்பு தொடரும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இன்று மதுரையில் அதிமுக மாநாடு நடைபெறுவதை ஒட்டி மதுரையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேலூரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமில் 24 பேருக்கு 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தமிழகத்தில் 12 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட கலைஞர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி மூலமாக MBA, MCA மற்றும் MSc ஆகிய படிப்புகளுக்கு வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை வழியாக திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மீனவருக்கான மண்ணெண்ணெய் 3400 லிட்டரிலிருந்து 3700 லிட்டராக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு மெட்ராஸ் வாரம் என்ற தலைப்பில் கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே மற்றும் கொல்லம் திருப்பதி இடையே புதிய விரைவு ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் 1 மாதத்திற்கு பழனிமலையில் ரோப்கார் சேவை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டர் நிலவை நெருங்கியது என்று இஸ்ரோ தகவல் அளித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி லேண்டரை நிலவில் இறக்க இந்திய விண்வெளி மையம் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிற்கு கூடுதல் கட்டணமாக 1 ரூபாய் கூட வசூலிக்கக்கூடாது எனவும் அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா மற்றும் விலைப்பட்டியல் பொருத்தப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மழைநீர் வடிகால் பணிகள் நடக்க உள்ளதால் சென்னை ஈவேரா சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவில் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள 26 கோவில்களை சேர்த்து மொத்தம் 2,17,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பேரூராட்சி பகுதியில் 4,88,00,000 ரூபாய் மதிப்பில் 12 திட்டப்பணிகளை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.